அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மகளிர் உதவித்தொகையை பத்தி நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். மறுபடியும் அதே மாதிரி தான் ஒரு வீடியோ போட போறோம். இது என்ன அப்படின்னா, எந்தெந்த பேங்க்ல எல்லாம் உங்களுக்கு வந்து கணக்கு வைக்கிறாங்கன்னு நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்த கணக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது எந்த கணக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம வந்து ஓப்பன் பண்றோம் பாத்தீங்களா, அந்த போஸ்ட் ஆபீஸ்ல உள்ள கணக்கு வந்து செல்லுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து ஒரு அரசு வந்து தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மகளிர் உதவித்தொகை ஆதாருடன் அஞ்சலகங்கள் கணக்கு தொடங்கலாம், தமிழக அரசு அறிவிப்பு. அதாவது அப்படின்னா, நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல ஆதார் கார்டை கொடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணலாம். அந்த கணக்கை நீங்க வந்து மகளிர் உதவித்தொகைக்கான அப்ளிகேஷனோட இணைச்சிங்கன்னா கண்டிப்பா செல்லுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை பத்தான் ஃபுல்லா பார்ப்போம். இன்னைக்கு 5ஆம் தேதி வெளியிட்டு இருக்காங்க, தமிழகத்தில் மகளிர் உதவித்தொகை பெற தகுதியுள்ள பயனாளிகள் ஆதார் இணைப்புடன் கூடிய வங்கி கணக்கை அஞ்சலகங்களிலும் தொடங்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. மகளிர் உரிமை திட்ட பயனாளிகள், 100 நாள் வேலை திட்டம், பிரதமர் கிசான் மற்றும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்கள் பயனாளிகளுக்கு ஆதார் இணைப்புடன் கூடிய வங்கி கணக்கு அவசியமாகும். இந்த திட்டங்களுக்கு எல்லாமே ஆதார் இணைப்புடன் கூடிய வங்கி கணக்கு கண்டிப்பா வேணும். அப்படி இருக்கும்போது வந்து நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்லயே தொடங்கிக்கலாம். அதற்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியில் கணக்கு தொடங்கலாம் எனவும், அவ்வாறு தொடங்கப்படும் கணக்குகளுக்கு குறைந்தபட்ச இருப்பு தொகை எதுவும் கிடையாது, அதாவது ஜீரோ பேலன்ஸ் அப்படின்றாங்க என அறிவிக்கப்பட்டுள்ளது. தபால்காரர் மற்றும் கிராம அஞ்சல் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட கைபேசி பயோமெட்ரிக் சாதனத்தின் மூலமாக பயனாளிகளின் தங்களின் ஆதார் எண் மற்றும் கைபேசி எண் ஆகியவற்றை கொண்டு விரல் ரேகை மூலம் சில நிமிடங்களில் கணக்கு தொடங்கி விடலாம். அதாவது அவங்க வந்து பேங்க்ல போனா ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கணும், கூட்டம் அதிகமா இருக்கும், ப்ரொசீஜர் நிறைய இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தபால்காரரே ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா ஓபன் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஈஸியான ஒரு மெத்தட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல பேங்க் அளவுக்கு கூட்டம் இருக்காது, அதனால நீ ஈஸியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய ஸ்கீம், நிறைய ஒரு பயனுள்ள ஸ்கீம்லாம் இருக்கு, அதனால நீங்க போய் அதையும் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம், எனவே மகளிர் உரிமைத்தொகை பெற தகுதி உள்ள பயனாளிகள் மாதாந்திர உரிமைத்தொகையை அருகில் உள்ள அஞ்சலகங்களில் தபால்காரர் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நீங்க வந்து அலைய தேவையில்லை, பேங்க் போகணும் அப்படின்னு அலைய தேவையில்லை, நீங்க வந்து பக்கத்தில் உள்ள பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நீங்க வந்து அந்த பணத்தை வாங்கிக்கலாம். ஸோ அதனால இது ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்பு. அது ரொம்ப ஏழை பட் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல். ஏன்னா வந்து பேங்க் வந்து சிட்டிக்கு போகணும், பட் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தவரை அவங்க ஊர்லேயே பக்கத்துலேயே இருக்கும். அதனால இதை கண்டிப்பாக மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த திட்டத்தின் முழு பலனையும் நீங்கள் வந்து பயனடையணும் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நிறைய தகவல் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சைடில் உள்ள பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.